ஹலோ மைடியா நெட்டிஃபர் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த பீஸ்ட் படத்தை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் லிரிக்ஸ் எழுதி விஜய் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுதான் வந்து பீஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இந்த பாட்டு வந்து உண்மையிலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய இதுவாக இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணுறாங்க. அதை தாண்டி இது ரொம்ப முக்கிய விஷயம், அனிருத் அவங்க மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ அதை பற்றின இன்னொரு ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்து நார்மலான சாங் இல்லையாங்க, அதாவது ஒரு மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி செம்ம குத்து சாங் அப்படி கிடையாது, ஒரு லவ் சாங் அப்படி கிடையாது. இது ஒரு மாதிரி வந்து அரபிக் ஸ்டைலில் ஏதோ ஒரு சாங் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். வித்தியாசமாக இருக்க போகுது இந்த சாங்கு. விஜய் சார் வந்து அதை பாடியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எப்படி குட்டி ஸ்டோரி ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டாக இருந்துச்சுல, லைக் என்னென்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் வந்து அந்த பாட்டு வந்து செம்மையாக பாடியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாட்டு வந்து லைக் அரபிக் ஸ்டைலில் ஏதோ சம்திங் பாடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டேஜ் பற்றி பாடுறது, அதாவது இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாடுற பாட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் அவரோட லிரிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பாட்டு, குமுரட்டப்புற அதுவா இருக்கட்டும், செல்லமா இருக்கட்டும், ஓபிபியா இருக்கட்டும், எல்லாமே வந்து கோலமாவுக்கு கிளால் எழுதின பாட்டா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஹிட்டு தான். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளேயே வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப 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 ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். கண்டிப்பா நான் அதை இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடிய விரைவில் பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்து கிடைக்கும். 29 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உண்மையுமே சூப்பர். இது 29 வருஷம், அதை பற்றின ஸ்பெஷல் வீடியோஸும் நெட்டி பாரியில் வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் விஜய் மணி.